கன்னியாகுமரி அருகே பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் அருகில் வெள்ளத்தில் தத்தளித்த இசக்கி முத்துவின் குடும்பத்தை சேர்ந்த 4 மாத குழந்தையை பாஜக எம்எல்ஏ நைனார் நாகேந்திரன் மீட்டிருக்கிறார். கூடுதல் தகவல் நம்முடைய செய்தியாளர் முத்துராமலிங்கம். முத்துராமலிங்கம், தற்போது பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அந்த மீட்கப்பட்ட குழந்தைக்கு போதிய அளவுக்கு ஏதாவது மருத்துவ சிகிச்சை தேவைப்படுதா? இன்னும் எத்தனை பேர் அந்த பகுதியில் சிக்கியிருக்காங்க? இது போன்ற மீட்பற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நிச்சயமாக தேவையன், அதாவது வளிமண்டல மேலடு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வந்து வரலாறு காணாத பெருமழை வந்து இப்போ பெய்துள்ளது. இந்நிலையில் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் வந்து வெள்ளநீர் வந்து பகுதியில் பூரா வெள்ளத்தில் மிதக்கிறது. இந்நிலையில் வந்து கன்னியாகுமரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் அருகில் வெள்ளத்தில் சிக்கியிருந்த இசக்கி முத்தையும் குடும்பத்தினரின் பேரன் வந்து ஒரு 4 மாத குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை வீடு சிக்கியிருக்காக போட்டு மூலம், அதாவது இயந்திர போட்டு மூலம் அனுப்பிச்சு திருநெல்வேலி எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ நாகேந்திரன் வந்து நைனா நாகேந்திரன் வந்து மீட்டிருக்காரு. இந்த வீடியோ வந்து இப்ப சமூக வலைதளங்களில் வந்து அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. உங்களோட தகவலுக்கு நன்றி. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் தாமிரபரணி ஆறு கரை புரண்டு ஓடுகிறது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகர் முழுவதையும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதை பருந்து பார்வை காட்சியில் தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலியில் மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கக்கூடிய பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பாளையங்கோட்டை அடுத்த வெள்ளக்கோவில் கிராமத்தில் சிக்கியுள்ள பொதுமக்களின் நிலை குறித்து மீட்புப் படையினர் ஹெலிகாப்டர் மூலமாக முதற்கட்டமாக ஆய்வு செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே குடியிருப்பு பகுதிகளை வெள்ளநீர் சூழ்ந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. கீழ நாட்டார்குளம் உள்ளிட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்திருக்கும் நிலையில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் நெல், வாழை உள்ளிட்ட விளைநிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன.